ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவரைக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பாசிப்பயிரை நான் ஏற்கனவே, அதாவது பச்சைப்பயிரை நான் ஏற்கனவே இந்த மாதிரி தண்ணீரை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து முளை வந்திருந்தது. இந்த மாதிரி வந்த அப்புறமா நான் மறுபடியும் வந்து அடுத்த நாளும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் காற்று வந்து போகட்டும்னு சொல்லிட்டு பகலில் வச்சுட்டு மறுபடியும் நான் மூடி வச்சுட்டேன். 2 நாள் இந்த மாதிரி வச்ச அப்புறமா ஃபுல்லாக வந்து இப்படி வந்துருச்சுங்க பாருங்கள். ஃபுல்லாக செடி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எத்தனை பேர் அப்படியே சாப்பிடுவாங்க? கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு தட்டு ஃபுல்லாக பச்சைப்பயிர் நம்ம வந்து ஒரு கப் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பச்சரிசி நம்ம ஒரு கப் எடுத்துக்கணும். இப்போ நான் பச்சரிசியை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். இதையும் இதோட சேர்த்து நம்ம முளைக்கட்டின பயிருக்கு அரைக்கும் போது நம்ம பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ இதோட சேர்த்து அரிசியையும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி வந்த அப்புறமா நமக்கு பொதுவாகவே இந்த மாதிரி இப்போல்லாம் கடையில் கூட விற்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்லேயே நம்ம கழுவி ஊற வச்சு ஜஸ்ட் வந்து அதில் காற்று போகாத மாதிரி மூடியோ இல்லை கட்டியோ வச்சோம்னா போதும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீளமாக வரத்துக்கு 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது ஏற்கனவே நான் வந்து தோசை மாவு பதத்தில் தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல தண்ணி மாதிரி அரிசியையும் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா புளிக்கட்டும். புளித்த அப்புறமா நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். நைட்டில் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதில் ஜஸ்ட்டு அடுப்பு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே தோசை பதத்தில் தான் நான் அரைச்சிருக்கேன், அதனால் வந்து இப்படி நல்லா வந்து தோசை வந்து மெல்லிசாக ஊற்றிக்கலாம். மெல்லிசாக ஊற்றும் போது இப்படி நல்லா வந்து நமக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிட்டு, இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, இதில் சுத்தமாக எண்ணெயே சேர்க்கலை. நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான். பொதுவாக இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அரைச்சி நம்ம வடை மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஆனால் தோசை செஞ்சு நம்ம கொடுக்கும்போது அதை பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த சர்க்கரையை வந்து ஜஸ்ட் லைட்டாக இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு வெந்துருச்சு முக்காவாகும் போது நம்ம சர்க்கரையை வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து அப்படியே அந்த தோசை ஃபுல்லாக இப்படி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா இது என்ன ஆகும்னா அந்த கேரமலைஸ் ஆன மாதிரி ஆகும் தவாக்குள்ளே இருந்து. அதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி வச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா சுட சுட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதையாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.